ஹனுமத் ஜெயந்தி. ஹனுமருடைய பிரபாவம் பாரதம் முழுக்க கொண்டாடப்படுதல் வேண்டும். பகவான அடையறதுக்கு ஒரு ஆச்சாரியன் தேவை, நாம மந்திரத்துக்கு ஒரு ஆச்சாரியன் தேவை. எந்தெந்த இடங்களில் சுந்தரகாண்டமானது பாராயணம் பண்ணப்படுறதோ, எந்தெந்த இடங்களில் ராமநாமம் கோஷித்து சொல்லப்படுறதோ, அந்த இடத்துலலாம் பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருப்பார் ஹனுமான். ரொம்ப சந்தோஷப்பட்டு பக்தால் அத்தனை பேரையும் சம்ரட்சிப்பார். அப்பேற்பட்ட ஹனுமனுடைய ஜெயந்தியான இந்த தினத்தில் நமக்கு ஒரு பெரிய அனுகிரகம் உண்டாக்கி தரணும், தேகாரோக்கியமானது கிடைக்கணும்னு ஹனுமனுடைய திருவடிகளில் நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். ஹனுமனுடைய ஜெயந்தி, ஹனுமனுடைய ஜனனம் இன்னைக்கு தான். மார்கழி மாதத்தினுடைய அமாவாசையும் மூலா நட்சத்திரமும் சேர்ந்த ஒரு நாள். இந்த தினத்தில் தான் இந்த மார்கழி மாதத்துக்கே ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா, எல்லா வைபவமும் வரும். ஹனுமனுடைய ஆவிர்பாவமும் இப்போ தான். மார்கழி மாதத்திலே தேவாலெல்லாம் பூமியில் வந்து இப்படியே கிடக்க, இதில் வாயு பகவான் பூ பிரவேசம் பண்ணுறதே, பூமிக்கு வரத்தே அஞ்சனாதேவியோட சுவாசத்தோட கலந்ததுனால காற்றை கட்டி கொண்டு தன் கருவிலே சுமந்தால் அஞ்சனாதேவி. இந்த காற்றுக்கு என்ன வேலை அப்படின்னா, அது நறுமணமாக இருந்தாலும் கொண்டு போயிடும், நேர்மாறானதாக இருந்தாலும் கொண்டு போயிடும். அதனால தான் ஒரு இடத்துல உட்கார்றத மேலே படுறது காற்று. பா, எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது, கண்ணால் பார்க்க முடியல. இந்த உடம்பு சுகிக்கிறது அது மாதிரி ஹனுமாருடைய அர்ச்சனையில் வரும். ருத்ரவீரிய சமுத்பவாத நமஹ அப்படின்னு ஒரு நாமாவளி வரும். எல்லாரும் சொல்லுவா, சிவாம்சமப்பா ஹனுமான்னு. அது எப்படி சிவாம்சம் சொல்கிறோம் அப்படின்னா, கைலாயத்திலேருந்து கிளம்பின வாயு பகவான் சிவ பூஜையை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறார். சிவபூஜை பண்ண பிற்பாடு சிவப்பிரசாதமாக சுவாமிக்கு அர்ச்சனை பண்ண புஷ்பத்தை எடுத்துக்கிறது சம்பிரதாயம் உண்டு. அப்படி கைலாசத்திலேருந்து கிளம்பின வாயு பகவான் சுவாமியை அர்ச்சனை பண்ணி பிரதட்சிணம் பண்ணிட்டு சிவபெருமானுடைய சரணத்தில் உள்ள ஒரு புஷ்பத்தை எடுத்து நுகர்ந்துண்டு அப்படியே வர, சிவப்பிரசாதத்தோடு வர. சிவப்பிரசாதம் நம்ம சில சன்னதி உள்ள போயிட்டு வெளியில் வந்த பிற்பாடு கூட அந்த ஞாபகம் நமக்கு அப்படியே நின்றுட்டு இருக்கும். உள்ளே போய் பார்த்து அப்படியே நிற்கும் பாருங்கோ. அது மாதிரி இந்த வாயு பகவான் வேகம் வார்த்தையில் சொல்கிறா பாருங்க, வாயு வேகம் மனோவேகம் தான். வாயு வேகம்ங்கிறது அது வாயு பகவான்னால் காற்று வேகமாக பொருது. மனோவேகம்ங்கிறது இங்கே உக்காந்துட்டு க்ஷண காலத்தில் கைலாசத்தில் நாம் இருந்து புஷ்பத்தை போட்டு சுவாமி மேலே பூஜை பண்ணலாம். இங்கே உட்காந்துட்டு ஆத்மார்த்தமாக பகவானை நினைக்கலாம். இப்படியே உட்கார்ந்த இடத்துல இருந்துட்டே கண்ணை மூடிண்டு ஹனுமனை நம்ம பரிபூர்ணமாக பிரார்த்தனை பண்ணுறா. எல்லா கோவில்கள்லையும் ஒரு ஸ்தம்பத்தில் இருக்க இல்லையா, கையெடுத்துட்டு அஞ்சலி ஹஸ்தமாக இருக்க இல்லையா, சஞ்சீவி பர்வதத்தை எடுத்து வரக்கூடிய நிலையில் இருந்துட்டு இருப்ப, அப்படியும் இல்லையான்னா வினயமாக பார்த்துட்டு இருப்ப, அப்படியும் இல்லை அப்படின்னு கேட்டாக்கா ஒரு காம்பீரியமாக சிரிச்சுண்டு நமக்கு அனுகிரகம் என்ற மாதிரி தான் அபஜபரத ஹஸ்தத்தோடு எங்கேயாவது பார்க்கலாம். அப்படியும் இல்லைன்னா வியாசராஜ பகவானால் பிரதிஷ்ட பண்ணப்பட்ட யந்திரங்களில் நடு மத்தியத்தில் போய் உட்காந்துட்டு இருப்ப. அப்படியும் இல்லை அப்படின்னு கேட்டால் ஆச்சாரிய புருஷாளுக்காக சங்கீதத்தை கோஷிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்ப. அப்படியும் இல்லைன்னா காற்றில் எங்கேயாவது ஒரு இடத்துல கலந்து போய் கிடப்ப. எல்லா இடங்கள்லையும் பார்க்கலாம், ராமருடைய சன்னதியில் பார்க்கலாம், கிருஷ்ணருடைய சன்னதியிலையும் சில இடங்கள்லையே அனுபவிக்கலாம். மன்னார்குடி ராஜகோபால சுவாமியில் உள்ள நுழைகிறதேயே மகாமண்டபத்தில் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். கும்பகோணம் ராமசுவாமி சன்னதியில் பார்க்கறதே வாயை பொத்திண்டு வினஜமாக பக்கத்தில் நின்று பார்த்துட்டு இருப்பார். சில இடங்களில் சங்கீதத்தை கோஷம் பண்ணுவார். இப்படி இருக்கக்கூடிய ஹனுமார், பேர்பட்ட அந்த ஹனுமாருடைய உத்தவமானது அந்த நாம் எப்படி மானசீகமாக கண்ணை மூடிண்டு நினைச்சால் அந்த இடத்துல இருக்கமோ, அப்படி வாயு பகவான் பரமேஸ்வரனுடைய நினைப்போடேயே அவற்றை காற்றிலே சுமந்து வந்து அழகாக இருக்கக்கூடிய
பர்வதத்தின் மேலே சஞ்சீவி பர்வதம் என்று அழைக்கக்கூடிய அனந்தமான ஒரு பர்வதமெல்லாம் பூமியிலே பிரவாகமாக இருக்கக்கூடிய இடத்திலே, அழகாக துங்கபத்ராஜனும் பிரவாகமான நதி ஓடக்கூடிய இடத்திலே, நவ பிருந்தாவனமானது தற்பொழுது அமைந்து நமக்கு அருள் புரியக்கூடிய இடத்திலே, அந்த இடத்துல அந்த பர்வதத்தில் வாயு பர்வதத்தில் அஞ்சனாதேவி ஸ்நானம் அனுஷ்டானம் என்று உட்கார்ந்துருக்கிறது. அந்த காற்று அப்படியே வந்து இப்படி போச்சு. சிவப்பிரசாதம் அந்த இடத்துல விழுந்தது. சிவபெருமான் மேலே பூஜை பண்ணின அந்த புஷ்பம் விழுந்தது. ருத்ர வீரியமானது உண்டாச்சு. ஜெகன்மாதாவாக அனுகிரகம் கிடைச்சது. தன்னுடைய கருவிலே சுமந்தால் காற்றிலே கலந்து இருக்கக்கூடிய அரியதொரு சக்தியை இன்னைக்கு ஆனந்தமான ஒரு திருவுருவாக சுந்தரன் என்கின்ற திருநாமத்தை இட்டு அந்த குழந்தையை தன்னுடைய கையிலே சுமந்தால் பத்து மாதம் சுமக்க வேண்டிய அவசியமல்ல. க்ஷணகாலத்திலேயே குமாரனாக குழந்தையாக கையிலேயே ஜாஜுல்யமாக கரத்தை கூப்பிக்கொண்டு அன்னையினுடைய திவ்யமான திருவடிகளிலே பத்ர புஷ்பத்தை சாற்றி பிரதட்சணம் செய்த ஹனுமாருடைய திவ்யமான சரணத்தை நமஸ்கரிக்கக்கூடிய பாக்யத்தை பகவான் நமக்கு இந்த சந்தர்ப்பத்தில் அனுகிரகம் பண்ணியிருக்காள். அழகாக கிஷ்கிந்தான் அந்த இடத்துக்கு பேர், ஹம்பின் அந்த இடத்துக்கு பேர். ஜென்மாவில் நாம் பண்ணியிருக்கக்கூடிய மகோன்னத புண்ணியத்தினால இந்த பர்வதம் நமக்கு கிடைக்கும். அந்த பர்வதத்தில் ஜனித்த ஹனுமானை இன்னைக்கு ஒரு க்ஷணகாலம் நாம் நினைப்போம், அருள் பெறுவோம். யாரெல்லாம் ராம் ராம் ராம்னு சொல்கிறீங்களோ அங்கெல்லாம் ஹனுமான் இருந்திருப்பார். அப்பேற்பட்ட ஹனுமனை நினைத்து ஹனுமனை பூஜிப்போம், வழிபடுவோம். துளசி பத்திரத்தினால யாருக்காவது பாருங்கள், வெறும் வெத்தலையை தருவோமா, அந்த வெறும் வெத்தலையை கூட வாங்கி கொள்ளக்கூடிய ஹனுமானாக நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஆனந்தமான ஒன்று ரூபத்தை பிரார்த்திப்போம், நமஸ்கரிப்போம். அத்தனை பேருக்கு முடித்தாக்கி தர வேண்டும் எனும் பிரார்த்தனையோடு ஓம் நம சிவாய. Oh, my God.